இன்றைய முக்கிய செய்திகள். ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதுவை உசுட்டேறி நிரம்பியது. பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுவையில் நடைபெற்ற பாரத் பந்த் காரணமாக பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. கடைகள் அடைக்கப்பட்டதால் வீதிகள் வரிச்சோடியது. வேளாண் சட்டத்தை திரும்ப கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணி. திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எதிர்கட்சிகளின் நடத்திய பந்த் போராட்டத்தால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பள்ளிகளும் விடுமுறை. ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு உசுடேறி நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் வீசிய நிவர் மற்றும் புரோவி புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரியான உசுட்டேரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஏரி முழுமையாக நிரம்பியுள்ளது. மேலும் ஏரிக்கு வரும் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக ஏரியை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நகரப்பகுதி நீர் தேவையையும் இந்த ஏரி பூர்த்தி செய்கிறது. இது குறித்து உசுட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கூறுகையில், 5 ஆண்டுகளுக்கு பிறகு உசுட்டேரி நிரம்பி இருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்திருந்த நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக ஏரி நிரம்பியுள்ளதால் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என தெரிவித்தார். கடந்த 5 வருடம் ஆகுது. ஊஸ்டேரி காய்ந்து உள்ள நிலையினால் வந்து சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக கடும் சம்மர் சீசனில் வந்துட்டு கடும் வறட்சியை வந்துட்டு இந்த தொகுதி வந்து சந்திச்சிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு நல்லா மழை பெய்ததன் காரணமாக ஊஸ்டேரி முதன் முதலாக இந்த கடந்த ஐந்து வருடம் கழித்து இன்று வந்து நிரம்பியிருக்கிறது. மக்கள், இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் சரி, புதுச்சேரி மக்களும் சரி, இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ஏரி ரொம்பினது எங்களுக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஏரி ரொம்பி சர்ப்ளஸ் நீரை வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆற்றுக்கு வந்து திறந்து விட்டுருக்குறோம். மக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கண்டு கழிச்சாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ஊசுடு தொகுதி மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 52 அடி வந்துட்டு நிலத்தடி நீர் மட்டம் வந்து இந்த மழையினால் உயர்ந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கும் இது வந்து பெரிய வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற போர்வெல்லாம் வந்துட்டு நீர்மட்டம் இறங்கி போச்சு. அரசாங்கத்தினுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய குடிநீர் போர்வெல் கூட ரொம்ப கீழே தாழ்ந்து போனதுனால நிறைய இடத்துல தட்டுப்பாடு இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் வந்து வாட்டர் லெவலில் ஏறினதுனால விவசாய பெருமக்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியாக நாங்கள் கருதுகிறோம். கடந்த 5 வருட காலமாக உசுடேரி தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கிடந்தது. இப்போ தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் மேலே தொடர்ச்சியாக மழை பெய்ந்தாலும் உசுடேரி ரொம்பி விட்டது. அந்த ரொம்பனதால் இன்றைக்கி உபரி நீர் வந்து கடலுக்கு வேஸ்ட்டாக போகுது. ஆனால் இதை வந்து முறைப்படி திட்டம் எடுத்து இந்த உசுடேரியை தூர் வரைந்தால் இந்த உபரி நீர் போயிருக்காது. இந்த உபரி நீர் வந்து எவ்வளோ அந்த சுற்றி உள்ள விவசாயம் நடக்கிற இடம், இந்த உபரி நீர் வந்து அந்த அளவுக்கு நீர் ஆதாரத்தை உருவாக்கியிருக்கோம். இதை திறந்து வர்றாங்க. இனி வரும் காலத்தில் வந்து இந்த உபரி நீர் திறக்காத அளவுக்கு இந்த பகுதியை சார்ந்த இந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு அதிக கவனம் செலுத்தி அந்த உசுடேரி தூர் ஆற வேண்டும் என்றதை நடந்த ஆழ்ந்த வழியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் இருக்கிற முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்து இந்த மழை நீரை சேமித்து வைத்து இது மாதிரி தண்ணியை வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இன்றைக்கி திறந்து விட்டுருக்காங்க. கரைகள்லாம் பலவீனமாக இருக்குது. இன்றைக்கி 10 கால்லேருந்து கூனி முடக்கி வரைக்கும் கரை ரொம்ப பல. புதுச்சேரியில் பாரத பந்த் காரணமாக பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி 3 புதிய வேளாண் சட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 13 நாட்களாக பள்ளியை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் விடுத்த அழைப்பின் பேரில் இன்று நாடு முழுவதும் பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது.
இதன் காரணமாக பேருந்துகள் ஆட்டோக்கள் போடவில்லை. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. வில்லியனூர் பகுதியில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக இடதுசாரி கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்தனர். அவர்கள் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து வில்லியனூர் விழுப்புரம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் ஏற்பட்டது. வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெறக்கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுப்பையா சாலையிலிருந்து 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார். அப்பொழுது அவர்கள் வேளாண் விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என கூறியும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து கட்சி மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். எதிர்கட்சிகள் நடத்திய பந்த் போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டவுடன் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்க அமைப்புகள், சமூக நல அமைப்பினர், விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் இன்று நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, மதிமுக, மக்கள் நீதி மய்யம், ஆம் ஆத்மி மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதை தொடர்ந்து இன்று காலை 6 மணிக்கு பந்த் போராட்டம் தொடங்கியது. பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், டெம்போ, ஆட்டோ ஆகியவை இயங்கவில்லை. இதனால் புதிய பேருந்து நிலையம் வெறிச்சூடி காணப்படுகிறது. தனியார் வர்த்தக நிறுவனங்கள், பெரிய மார்க்கெட், குபேரங்காடி உள்ளிட்ட புதுச்சேரியில் அனைத்து கடைகளும் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பந்த் போராட்டத்தையொட்டி ராஜா தியேட்டர் சந்திப்பு, புதிய பேருந்து நிலையம், பாகூர், வெள்ளியனூர், திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட முக்கிய சந்திப்புகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுக்கப்பட்டது. மன்னாடிப்பட்டி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கேடிஆர் கலியபெருமாள் பிறந்த நாளை முன்னிட்டும் மக்கள் முதல்வர் ரங்கசாமி 2021 ஆட்சி அமைத்திட வேண்டியும் புதுவை மணக்குழு விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை, அபிஷேகம் மற்றும் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் குமரகுரு செந்தில், சுரேஷ், பூமிநாதன், பரந்தாமன், பசுபதி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கடந்த 4 வருடமாக வந்து மக்கள் வந்து ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இப்போ நான் இல்லாமல் அந்த ஆட்சியினுடைய தாக்கம் வந்து அதிகமாக மக்களை தாக்கிடுது. அதனால் வந்து இந்த 2021 மக்கள் முதல்வருடைய ஆட்சி அமைய வேண்டி மன்னாடிப்பட்டு தொகுதி சார்பாக கேடையாண்ட கழிவுமாள் ஆகிய நான் என்னுடைய சார்பாகவும் நம்ம என்ஆர் காங்கிரஸுடைய முக்கிய தூண்களாக விளங்கக்கூடிய ஜே கே குமார்குரு,
விலினு செந்தில் மற்றும் உள்ள எண்ணாக்காங்க பிரமுகர் சார்பாக நாங்கள் தங்கத்தை இழுத்து ஐயானுடைய ஆட்சி நல்ல முறையில் அமைந்து மக்களுக்கு நல்லது ஒரு வழி கிடைக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஜென்மராக்கினி அன்னை பேராலய 329வது ஆலய பெருவிழாவில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தின் 329வது ஆண்டு பங்கு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பேராலய பங்கு தந்தை அல்போன் சந்தானம் தலைமை தாங்க பேராயர் கில்ல பங்கு தந்தை ஜெயந்த்ராயன் தலைமையில் திருப்பலி மறையுறை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி இன்று காலையில் திருவிழா கூட்டு திருப்பலியும் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நிகழ்த்தப்பட்டது. இதில் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஜெயராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, புனித குழந்தை திரைசா நிலைய அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். 9ஆம் தேதியான நாளை பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் கொடியிறக்கமும் திருப்பலியும் நடைபெறவுள்ளது. இது பவனி வரும் இடம் எங்கும் இறையாற்றில் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி எங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமாம்
புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCC-யில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது VCC-யில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் ரெண்டாவது ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹினோட அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. விழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் இந்திய சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 62வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவசிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆறுமுகம், நந்து, அனிதா, கணேசன், பாலகிருஷ்ணன், குமார், மூர்த்தி, சிவக்குமார், லூர்துசாமி, ராஜேஷ், அருள், கார்த்தி, அபிமன்யு, ராஜ்குமார், சந்தோஷ், அங்காளன், நவீன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இலவச உணவு வழங்கப்பட்டது. நிவர் மற்றும் ரோவி புயலால் தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் 2 வாரங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளையனூர் தொகுதியில் மிகவும் பாதிக்கப்பட்ட பீமராவ் நகர், பெரியபேட், நரிக்குறவர் காலனி உள்ளிட்ட வெள்ளையனூர் தொகுதி முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி தலைவர் செந்தில் தொடர்ந்து 2 வாரங்களாக அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு அளித்து வருகிறார். இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் புகழ் செந்தாமரை, ஆறுமுகம், சரண்ராஜ், வினோத் மணி, ரமேஷ் குணா, சீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு தழுவிய பந்த் போராட்டம் நடைபெற்றது. அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி அரசு சம்மேளனம் சார்பில் அரசு துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகே ஊர்வலமாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஜேசிஐ பாண்டிச்சேரி ராயல் கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஜேசிஐ பாண்டிச்சேரி ராயல் கிளி இயக்கத்தின் 2021 தலைவர் மற்றும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா சாய் கிருபா மருத்துவமனை கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. உடனடி முன்னாள் தலைவர் தனசேகர் தலைமை தாங்கினார். செயலாளர் தனுசு முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக மண்டலம் 16 மண்டல தலைவர் செனட்டர் யுவராஜ் கலந்து கொண்டு சிறப்பித்தார். 2021 தலைவராக பாவீந்தன் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். செயலாளராக ஏமலதா, இணை செயலாளராக வெற்றிவேல், பொருளாளராக தனுசு, துணைத் தலைவர்களாக ஏழுமலை, சிவசங்கரி, கல்பனா, இயக்குநர்களாக மதன், ராம்பாலா, பல்லவி மற்றும் ஒருங்கிணைப்பாளராக ஏழுமலை ஆகியோர் பதவி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் செயலாளர் ஹேமலதா நன்றி கூறினார். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பில் 7வது நாளாக உணவுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நிவர் புயல் மற்றும் ரோவி புயலால் கடுமையான கனமழை பெய்து வருகிறது. இதனால் புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. மழைநீர் வீடுகளில் தேங்கியதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அது மட்டுமின்றி அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவி வருவதால் தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி தேமுதிக சார்பில் தொடர்ந்து 7வது நாளாக காலை, மதியம், இரவு என 3 வேளை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 20,000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாநில செயலாளர் விபிபி வேலு தலைமையில் அவரது சொந்த செலவில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிராமங்களில் வீடு வீடாக சென்று மாநில செயலாளர் விபிபி வேலு மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உணவு வழங்கி வருகின்றனர். மழைக்காலங்களில் உதவி செய்ய புதுச்சேரி அரசு உள்பட யாரும் முன்வராத பொழுது தேமுதிக சார்பில் தொடர்ந்து உணவு உள்பட பல்வேறு உதவிகள் செய்து வருவதால் அப்பகுதி மக்கள் தேமுதிகவினருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நகர் முழுவதும் ஊர்வலமாக சென்றனர். மத்திய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விவசாயிகள் இன்று நாடு தழுவிய பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதனை ஏற்று புதுச்சேரி காங்கிரஸ் கூட்டணியினர் உள்பட பல்வேறு கட்சியினர் இன்று பந்த் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று புதுச்சேரி நகரம் முழுவதும் ஊர்வலம் வந்தனர். ஊர்வலத்தில் பிசிசி கோவிந்தராஜ், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜான் மரியதாஸ், சிவாஜிராவ் ஐயனார், மோகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்று விவசாயிகள் பாரத் பந்தை இந்தியா முழுவதும் நடத்துகிறார்கள். அதுக்கு புதுச்சேரி இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நகரப்பகுதியில் உள்ளன்பேட்டை காங்கிரஸ் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்கள் வந்து நகரப்பகுதி முழுவதும் சென்று விவசாயிக்கு ஆதரவாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். புதுவையில் 4 இடங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் 4 இடங்களில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் பைபாஸ் சாலை, எம்ஜிஆர் சிலை எதிரில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் வில்லியனூர் தொகுதி தலைவர் முகமது பாரூக் தலைமை தாங்கினார். கேம்பஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின்
தமிழ் மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான், ஜமாத் துல்மா சபையின் புதுச்சேரி மாவட்ட தலைவர் மௌலவி முகமது மூசா, காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன், மீனவர் விடுதலை வேங்கிகள் நிறுவனத் தலைவர் மங்கைய செல்வன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க துணைத் தலைவர் தோழர் லெனின், திமுக புதுச்சேரி மேற்கு மாநில இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி சுதேசி காட்டன் மில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஹனிபா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கேம்பஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முஸ்தபா, சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் லட்சுமி நாராயணன், ஜமாத்துல்லா சபையின் புதுச்சேரி வட்டார செயலாளர் மௌலவி அப்துல் மாலிக், பாசில் மிஸ்பாகி, திராவிடக் கழகத்தின் மாநில தலைவர் சிவவீரமணி, புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர். இதேபோல் அரியாங்குப்பம் பைபாஸ் சாலை சிக்னல் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர் இக்பால் பாஷா தலைமை வகித்தார். எஸ்டிடியு தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அஜித் ரஹ்மான், எஸ்டிபிஐ கட்சியின் புதுவை மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் புதுவை அப்துல்லா, புதுச்சேரி வட்டார ஜமாத்துல்லா சபையின் தலைவர் மௌலவி கலரி ரஹ்மான் மற்றும் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், தந்தை பெரியார் திராவிடக் கழக மாநில தலைவர் வீரமோகன், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதேபோல் புதுச்சேரி மதகடிப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் அன்சார் அலி அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சியின் புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிக்கனி, புதுச்சேரி திமுக வடக்கு மாநில பொருளாளர் செந்தில்குமார், ஜமாத்துல் சபையின் சுல்தான்பேட்டை வட்டார பொருளாளர் மொழவி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் கலியவரதன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜமாத்காரர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நீதிக்கான கோஷத்தை முன்வைத்தனர். அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை 2ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இதில் அறக்கட்டளை தலைவர் தலைமை தாங்கினார். விழாவில் துணைத்தலைவர் சுப்பராய பிள்ளை, யாதவ் ராஜேந்திரன் மற்றும் பொருளாளர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன் மற்றும் சிவா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் சஞ்சீவி, பாசிங்கம் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதுவை உசுட்டேறி நிரம்பியது, பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுவையில் நடைபெற்ற பாரத் பந்த் காரணமாக பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை, கடைகள் அடைக்கப்பட்டதால் வீதிகள் வரிச்சோடியது. வேளாண் சட்டத்தை திரும்ப கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணி, திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எதிர்கட்சிகளின் நடத்திய பந்த் போராட்டத்தால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, பள்ளிகளும் விடுமுறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.